குரு பரம்பரைக்கு வணக்கம் நேயர்களே. நம்ம சக்தி பீடம் சேனல் வாயிலாக இன்னொரு அற்புதமான நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பானது 2022 வரக்கூடிய ராகு கேது பயிற்சிக்கான சிறப்பு பதிவு. பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கடக ராசி. கடக ராசிக்கான 2022 ராகு கேது பயிற்சிகளை விரிவாக பார்க்க போகிறோம். கடகம் காலபுருஷனுக்கு 4 வீடு, இயற்கை சுகஸ்தானம், சந்திரனின் ஆட்சி வீடு. சந்திரன் மனோகாரகன், மாத்ருகாரகன், விவசாய காரகன். இப்போ சந்திரனை சந்திரனுடைய கடகத்தை ராசி வீடாக கொண்ட கடகராசி நேர்கள் ரொம்ப இமோஷனல் கேரக்டர். அவங்க எந்த விஷயத்துக்கும் இமோஷ்னலாக தான் அவங்கள வந்து அப்ரோச் பண்ண முடியும். நீங்கள் இமோஷ்னலாக ஒரு விஷயத்தை அவங்களுக்கு புரிய வச்சிங்கன்னா டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. ப்ராக்டிக்கலாக புரிய வைக்கிறது இவங்க வந்து ப்ராக்டிக்கல் ஆட்கள் கிடையாது, இமோஷ்னல் ஆட்கள். ஸோ இப்போ நான் சொல்கிறது கடக ராசி மற்றும் கடக லக்னத்திற்கு இருக்கக்கூடிய பொது பலன்கள். இப்போது ராகுகேது பலன்களே வந்துட்டு கடக ராசியில் கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் பிறந்திருப்பாங்க. கிரகநிலைகள் வேறு, ராசி நம்ம தசபுக்திகள் வேறையாக நடக்கும். அப்போது நாம் சொல்லக்கூடிய இந்த கடகராசிக்கான பொது பலன்கள் பொதுவாக எல்லாருக்கும் அவைலபிள் ஆகிற மாதிரியான ஒரு பலன்கள் தான். இதை ரொம்ப அக்யூரேட்டாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னாக்கா அக்யூரசின்றது குறைவாக தான் இருக்கும். இது நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் பொது பலன்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி. சரி, 2020-21 ராகுகேது கடகராசி நேயர்களுக்கு ராகு லாபஸ்தானத்தில் 11 இடம் ரிஷபத்தில், கேது 5 இடமான விருச்சிகத்தில் பெயர்ச்சியாக இருந்தாங்க. இந்த அமைப்பானது ராகுவின் அமைப்பு மிகவும் லாபகரமான நிலையையும் கேதுவின் அமைப்பு சற்று மோசமான அமைப்பையும் கடகராசி நேயர்களுக்கு தந்தது. கேது மாதா மக காரகன். அப்போது கேது வந்து உங்களுக்கு 5 இடத்துல இருக்கும்போது என்னாகும், உங்களுடைய தாய் வழி பித்ருக்களினுடைய அமைப்பு அந்த இடத்துல இருக்கும். அப்போ தாய் வழி உறவுகளில் யாராவது ஒருத்தர் மரணிக்க வாய்ப்பு உண்டு. இதே வந்துட்டு 5 ராகு வரும்போது என்னாகும், தந்தை வழி உறவுகளில் சில இந்த மாதிரி பித்ருக்களுக்கான அமைப்புகள் உண்டாகும். சரிங்களா? சரி, அப்போது குலதெய்வத்தினுடைய அனுகூலம் கெட்டிருக்கும், குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இல்லாமல் போயிருக்கும். குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இல்லாமல் போகும்போது என்னாகும், உங்களுக்கு பல விதமான பிரச்சனைகளும் இன்னல்களும் வரும். அதே போல் உங்களுடைய பாக்கியஸ்தான அதிபதி, பாக்கிய அதிபதினு சொல்லக்கூடிய குரு மீனராசி கடகத்திற்கு பாக்கியஸ்தானம். பாக்கிய அதிபதி கடந்த வருஷம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா 2020 அக்டோபர் நவம்பர்லேருந்து 2021 நவம்பர் வரைக்கும் நீச்சத்தில் இருந்தாருங்க. ரொம்ப மோசமான டைம் அது, சொல்லக்கூடாத அளவுக்கு பிரச்சனைகள், கணவன் மனைவி உறவுகள்லையும் விரிசல், தாய் தந்தையருக்கும் வந்துட்டு பெரிய அனுகூலம் இல்லை. கடகராசி நேயர்களோட கடகராசி நேயர்களோட தெய்வ அனுகூலம்ன்றது சுத்தமாக இல்லை. இந்த 2021 ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சில ராசிகளில் கடகராசி ஒன்று. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடகராசிக்கு ஆல்ரெடி கண்டகத்து சனி, கண்டகச்சனி 7 இடத்துல இருக்கும்போது அங்கேயே போய் குருவும் நீச்சம் பெற்றிருந்தார். இப்போ நிச்சயமாக கணவன் மனைவி உறவுல பிரிவுக்கு இணையான ஒரு விரிசல் நிச்சயமாக வந்திருக்க வாய்ப்பு உண்டு. அப்போது இந்த மாதிரி போச்சு போன 2021 போன ராகுகேது பெயர்ச்சி. இப்போ இந்த வருஷம் வரக்கூடிய ராகுகேது பெயர்ச்சி 11 இடத்துலேருந்து மேஷம் 10 இடத்திற்கு நம்ம ராகு பகவான் போகிறாரு. சரி, அதற்கு பிறகு 5 இடத்துலேருந்து 4 இடத்திற்கு கேது பகவான் வர்றாருங்க. ஸோ இது ஒரு என்ன மாதிரியான அமைப்பை வந்துட்டு இது நம்ம கடகராசினியர்களுக்கு கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் விஷயங்களில் பலவிதமான முன்னேற்றங்கள், பலவிதமான புது மனிதர்களின் அமைப்பு ஏற்படும். வெளிநாடு வாழ் உறவுகள் வெளிநாட்டில் வேலை தேடுறவங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டு மூலமாக மூலதனம் சம்பாதிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். வேற்று மொழி, வேற்று மத மனிதர்கள் மூலமாக தொழில் அமைப்பு ஏற்படும். தொழிலில் தவறான மனிதர்கள் தவறான நபர்களை சந்தித்து அவர்களுடனே வந்துட்டு பிரயாணம் பண்ண வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படும். சிறிது காலமாவது சிறிது காலம் ரொம்ப நெகட்டிவான ஆட்கள் கூட இருக்க வேண்டிய ஒரு வாய்ப்புகள் அமைப்புகள் வரும். அவர்களால் தொழிலில் பிரச்சனைகளும் ஏற்படும். தொழில் விஷயத்தில் சட்டத்திற்கு புறம்பான செயல்கள் செய்ய நேரிடும், அதனால் பிரச்சனைகளை அனுபவிக்கவும் நேரிடும்.
இது மாதிரி பல அமைப்புகள் தொழிலில் சொல்லலாம், கொஞ்சம் குறுக்கு வழியில் தொழிலில் வந்துட்டு சட்டுன்னு லாபம் சம்பாதிக்க முயற்சி பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சரிங்களா, இது வந்து பத்தில் உள்ள ராகுவின் அமைப்பு. அதே மாதிரி சமுதாயத்தில் உங்களுடைய பேர் புகழ் திடீர்னு அதிகமாகும், ஆனால் அதிகமான மாதிரியே அப்படியே சரிஞ்சிடும், ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுவும் அமைப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பத்துக்குரிய ராகுவின் அமைப்பு நமக்கு காட்டுறது. இது போக நான்காம் இடத்தில் உள்ள கேது, நான்காம் இடம் கடகத்திற்கு சுகஸ்தானம் துலாம். சுகஸ்தானத்துக்கு கேது வரும்போது இருக்கிறதுலே கொஞ்சம் அவ்வளோ சரியில்லாத அமைப்புகளாக இருக்குன்னு சொல்லலாமே. நான்காம் இடத்துக்கு கேது வரும்போது குடியிருக்கிற வீட்டில் மாற்றங்கள் ஏற்படும், வீடு இடமாற்றம் செய்ய வேண்டி வரும். வீடு ஏதாவது வாங்கிறது விற்கிறது, வண்டி வாகனங்கள் வாங்க விற்க ஏதாவது இருந்ததுன்னா அதை ராகுகேது பயிற்சிக்கு முன்னாடி செஞ்சு முடிச்சுக்கோங்க. ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் செஞ்சிங்கன்னா அது அவ்வளோ சிறப்பான பலன்களை தராது. அதே போல் இந்த ராகுகேது பயிற்சி உங்களுடைய அம்மா தாயார் வழியில் அவங்களுக்கு உடம்பு சூழ்நிலைகளில் வந்துட்டு பிரச்சனைகள் ஏற்படும், உங்களுக்கு மனநிலைமையில் சின்ன சின்ன அவதிகள் ஏற்படும். சார் என்ன சார் எல்லாமே நெகட்டிவாக சொல்லிகிட்டே இருக்கீங்க கடகத்திற்கு அப்படின்னா, ஆமாங்க அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு குருவின் அமைப்பும் சரியில்லை, சனியின் அமைப்பும் சரியில்லை, கோச்சாரம் கடகத்திற்கு ரொம்ப மோசமாக தான் இருக்குது. எப்போ வரைக்கும் சார் இப்படி இருக்குது? ஒரு 2 மாதம் பொறுத்துக்கோங்க, 2-3 மாதம் ராகுகேது பயிற்சி ஆனதுலேருந்து ஒரு 2-3 மாதம் பொறுத்துக்கோங்க. ஏன்னா சனி வக்ர பயிற்சியாகி அதிசாரம் ஆகிடும், அதே போக குருவும் வந்துட்டு பாக்கியஸ்தானத்துக்கு போயிடும். குரு பாக்கியஸ்தானத்துக்கு போச்சுன்னா கடகராசிக்கு பாதிக்கு மேலே பிரச்சனைகள் தீர்ந்துருங்க, எல்லாமே ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஏன்னா ராசிக்கு குரு பார்வை வந்துடும், குரு பார்வை வந்துருச்சுனாவே இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு உட்காந்த மாதிரி ஆகிடும், புரிஞ்சு இல்லைங்களா? ஸோ கடகராசினியர்கள் பயப்பட வேண்டாம், ஒரு 2 மாதம் ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் ஒரு 2 மாதம் பொறுமையாக இருங்க. இது போக உங்களுடைய ராசிக்கு மற்ற வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி குருவும் அமைப்பு அவ்வளோ சிறப்பாக இல்லை. அப்போ இந்த காலகட்டத்தில் கடகராசினியர்கள் என்ன பண்ணணும், பொறுமையை நிதானத்தை கையாளணும், குலதெய்வத்தை முடிந்த அளவுக்கு நல்லா கும்பிடணும். உங்களுக்கு தொழில் பண்ணாலும் அதில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது, தொழிலையும் முட்டுக்கட்டைகள் வர வாய்ப்பு இருக்குது, மன நிம்மதியும் சரியில்லை, மனைவி அமைப்புலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, வீட்லேயும் நிம்மதி இல்லை. இந்த மாதிரியான அமைப்புகள் கடகத்திற்கு வரலாம், வரும். அப்படியே வந்தாலும் நீங்கள் மனசுக்குள்ளே சொல்ல வேண்டியது என்ன, எல்லாம் இந்த 2 மாதம் அதுக்கப்புறம் நம்மளை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்ற மாதிரி மனசுக்குள்ளே உங்களை நீங்களே தெம்பு கொடுத்துக்கோங்க. இந்த காலத்தில், கஷ்டமான காலத்தில் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு துணையாக வரும். அப்போது உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் மறக்காமல் நல்லா கும்பிட்டுக்கோங்க கடகராசினியர்களை. இதை தவிர வெள்ளிக்கிழமை மற்றும் திங்கக்கிழமைகளில் ராகு காலங்களில், வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலங்களில் வந்துட்டு ரங்கநாதருக்கு வந்துட்டு துளசி மாலை போட்டு வழிபாடு பண்ணுங்கள். திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு ராகு காலத்தில் அபிஷேக ஆராதனைகளுக்கு நீங்கள் செய்து பண்ணுறது நல்லது. இல்லை உங்களுக்கு சக்தி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு அர்ச்சனையாவது, சிவபெருமானுக்கு ஒரு வில்வ அர்ச்சனையாவது ராகு காலத்தில் பண்ணுங்கள், அது ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் நேர்களே. இது கடகராசி நேர்களுக்கான ராகுகேதுக்கான அமைப்பு. இந்த காலகட்டத்தில் 2, 11, 20 இப்படி ரெட்டப்படையாக வந்துட்டு நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் செய்யுங்க, நல்ல காரியத்துக்கு போகிறதா இருந்தாலும் ரெட்டப்படியாக போங்க, சரிங்களா? அது உங்களுக்கு நல்ல சிறப்பை கொடுக்கும். அதே போல் வடக்கு திசை மற்றும் வடகிழக்கு திசை உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். வெள்ளை மற்றும் டிரான்ஸ்பரண்ட் கலர்னு சொல்லக்கூடிய தண்ணி நீர் கலரில் இருக்கக்கூடிய அமைப்புகளை நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப சிறப்புங்க. நேர்களை, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் கடகராசி நேர்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் அவங்க வாழ்க்கையிலையும் இது ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இந்த பதிவு பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் ஃபீட்பேக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், வேறு ஏதாவது ஆடியோ தேவைனாலும் வீடியோ தேவைனாலும் அதையும் கேளுங்க, நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பதிவிடுறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராகி ஜோதிடர் ஜாமக்கோள் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.